மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கால் அழுகிய நிலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நபரை ஊழியர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, இந்த சம்பவம் எப்போது நடந்தது? தற்போது அந்த நோயாளியின் நிலைமை என்ன? விக்னேஷ், கால்கள் அழுகிய நிலையில் கடுமையான உடல்நல பாதிப்பிற்கு உள்ளான நோயாளி ஒருவரை அரசு மருத்துவமனை ஊழியர் ஒருவர் வலுக்கட்டாயமாக மருத்துவமனை உள்ளே இருந்து அந்த பிணவரைக்கு எதிரே அவரை போட்டு சென்றுள்ள சம்பவம் என்பது சோகத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் காலையில் அந்த மருத்துவமனைக்கு எதிராக கால்கள் அழுகிய நிலையில் உடல்கள் முழுவதும் ஈக்கள் புழுக்கள் மொய்த்த நிலையில் ஒருவரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் ஒன்று சேர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த நிலையில் அவருக்கு அங்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் அவரை கவனித்துக் கொள்ள உறவினர்களோ மற்றவர்களோ யாரும் இங்கு இல்லை. இந்த நிலையில்தான் அந்த அரசு மருத்துவமனையைச் சேர்ந்த ஊழியர் ஒருவர் ஸ்ட்ரெக்சரில் அவரை உட்கார வைத்து பிணவரைக்கு எதிராக இருக்கக்கூடிய மரத்துக்கடியில் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து அவரை சாலையில் தற்போது போட்டு சென்றுள்ளார். அவரை காட்டக்கூடிய நிலையில், அதாவது அவரை வீடியோ பதிவு செய்து காட்டக்கூடிய நிலையில் அவரது உடல்நிலையும் இல்லை, முழுவதுமாக ஈக்கள் மொய்த்த நிலையில் அவர் இருக்கிறார். காலையில் அவரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்த்த நபர் இங்கே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், காலையில இவரை எப்படி சேர்த்தீங்க, என்ன நிலைமையில இருந்தாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சார், இவர் நேத்து காலையில இருந்து இங்க இருக்காரு. அப்புறம் இன்னைக்கு எப்படியும் ஒரு உடல் குணமாகி ஓரளவு போயிடுவார்ன்ட்டு நாங்க இருந்தோம். அப்புறம் இன்னைக்கு காலையில வந்து ரொம்ப கால்லாம் புண்ணாகி ரொம்ப ஈயாக முச்சவும் காலையில நான் வந்து மதுரை இந்தியன் ரெட் கிராஸ் ராஜ்குமார் சாருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்புறம் ரெண்டு மூணு முதியோர் இல்லத்துக்கு கேட்டேன். அவங்க பிலோ 60 வயசுக்கு எல்லாம் எடுத்துக்கலாம், இவர் 40-45 வயசுனால அதை எடுக்கிற ரொம்ப கஷ்டம், அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் சமூக ஆர்வலர் எங்கள் வக்கீல் முத்துக்குமார் சார் ஃபோன் பண்ணேன். அப்புறம் இந்தியன் ரெட் கிராஸ்லேருந்து நண்பர்களும் சமூக ஆர்வலர் முத்துக்குமார்களும் எல்லாமே வந்தாங்க. வந்து அவங்க வந்து இவருக்கு இந்த மதுரை ஜிஆர்எச் உள்ள ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சார் வந்து செச்சரில் வச்சு இவர் வந்து மீட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்தாங்க. கொண்டு போயிட்டு சேர்த்து ஒரு சில மணி நேரத்துலேயே ஆகிவிடுது. கிட்டத்தட்ட 4 மணிலேருந்து 5 மணி நேரம் தான் ஆகும். 5 மணி நேரத்துக்குள்ள வந்து திருப்பி அதே இன்னொரு ஊழியர் வந்து செச்சரில் வந்து போகும்போது படுக்கையில் செச்சரில் கொண்டு போனாங்க. திரும்பி வரும்போது உட்கார செச்சரில் வச்சு உட்கார இறங்கி கீழே இறங்க விட முடியல. அவரை வந்து வலுக்கட்டாயம் கீழே தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வீடியோ பதிவும் நான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ உயர் அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த தகவலை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த சமுதாய சேவை பண்ணுறதுக்கு நாட்டில் நிறைய பேர் வரோம். அதை முன்னின்று அரசும் கொஞ்சம் கவனம் எடுத்து சிரத்தை எடுத்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். விக்னேஷ், நீங்களே கேட்டிருக்கலாம், அதாவது காலையில் தான் இவரை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். முழுவதுமாக ஒரு நாள் ஆவதற்கு முன்பே அவருக்கு அந்த காயத்திற்கு மருந்து கூட போடவில்லை என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவரை அரசு மருத்துவமனையிலிருந்து ஒரு மனித நேயமற்ற செயல் நிகழ்ந்துள்ளது என்றே சொல்லலாம். அவரை ஸ்ட்ரக்சரில் இழுத்து வந்து வலுக்கட்டாயமாக அந்த ஊழியர் இங்கே தள்ளிவிட்டு சென்றிருக்கிறார். இது குறித்து நாம் அரசு மருத்துவமனை முதல்வர் அந்த ரத்னவேல் சாரிடம் கேட்டபோது அந்த வீடியோ பதிவுகளை கேட்டிருந்தார். இந்த வீடியோ பதிவின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் விக்னேஷ். மணிகண்ட பிரபு, தற்போது அந்த நோயாளி எங்கு வேற எங்கேயாவது சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார், என்ன அவருடைய நிலைமை என்ன தற்போது? தற்போது அவர் அந்த மரத்திற்கு அடியில் வீசப்பட்டு கிட்டத்தட்ட 30 நிமிடம் ஆகிறது. நாம் அரசு மருத்துவமனைக்கு தகவல் கொடுத்து அதே 30 நிமிடம்தான் ஆகிறது. தற்போது வரை அவர் அந்த சாலை ஓரத்தில் தான் எந்த ஒரு பாதுகாப்பற்ற நிலையும் இல்லாமல் அங்கேயே கிடக்கிறார். தற்போது இந்த பகுதியில் காவல்துறையினர் வந்து அவரிடம் விசாரித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர் மீது தொடர்ந்து ஈக்கள் என்பது மொய்த்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த ஈக்களை விரட்டிவிட்டு அவர் மீது துணியை வைத்து போர்த்தி அவரை மீட்டு மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முடிவை காவல்துறையினர் எடுத்திருக்கின்றனர். விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.